கோவை அரசூர் பகுதியில் உள்ள கேபிஆர் கல்லூரியில் தேசிய அளவிலான ஊசு கருத்தரங்கு 2021 கல்லூரி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. ஊசு நடுவர்களுக்கான தேசிய அளவிலான கருத்தரங்கம் கோவை அரசூர் பகுதியில் உள்ள கேபிஆர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கௌசல் கிஷோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியின் முதல்வர் டாக்டர் எம் அகிலா வரவேற்புரை நிகழ்த்தினார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரூசு என்ற விளையாட்டின் முக்கியத்துவம் குறித்து விளக்க உரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், இந்த விளையாட்டு நம்மை பாதுகாக்கும் தற்காப்புக்கான வழிமுறையாகவும் ஒரு தனிநபரின் உள்ளுணர்வை புரிந்து கொள்ள தவிர்க்க முடியாத கருவியாகவும் விளங்குகின்றது எனவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கேபிஆர் கல்வி குழுமங்களின் தலைவர் கே பி ராமசாமி கூறுகையில், உலக வூஷு சாம்பியன்ஷிப்பில் இந்தியர்களின் குறிப்பிடத்தக்க சாதனைகளை விவரித்தார் மற்றும் தற்காப்பு கலைகளில் தேர்ச்சி பெறுவதில் இந்தியர்களின் திறமையை பாராட்டினார். மேலும் கேபிஆர் ஐஇடி மாணவரான மார்க்ஸ்லி மில்லனின் சாதனையை பற்றி எடுத்துரைத்தார். மேலும் பஞ்சாபில் நடைபெற்ற அகில இந்திய இன்டர் யூனிவர்சிட்டி வூசு போட்டியில் வெற்றிகரமாக பங்கேற்று தேர்வு செய்ததற்காக அவரை பாராட்டியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.